ஹாய், இன்றைக்கி நான் வந்துட்டு என்ன கட்ட போகிறேன்னா, குழந்தைங்களுக்கு இயற்கையான முறையில் எப்படி பொட்டு வைக்கிறதுன்னு. அதுக்கு நமக்கு தேவையானது வசம்பு கட்டை, இது வந்துட்டு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அப்புறம் ஒரு மெழுகுவத்தி, தீப்பெட்டி, ஒரு சின்ன அகல் விளக்கு. இது நான் ஆல்ரெடி என் குழந்தைக்கு நான் யூஸ் பண்ணி வச்சுருந்தது இந்த கட்டையில். இது எப்படி யூஸ் பண்ணணும்னா, மெழுகுவத்தி ஏற்றி வச்சுட்டு அந்த கட்டையை வந்துட்டு நெருப்பில் வாட்டி எடுத்தோம்னா ஒரு கங்கு மாதிரி பிடிச்சி எரியும். எரிஞ்சதுக்கு அப்புறமா ஆற வச்சுட்டு இந்த விளக்கோடு இடுக்கல உரசினோம்னா பவுடர் மாதிரி கிடைக்கும். அதில் தண்ணி கலந்து குழந்தைங்களுக்கு பொட்டு வச்சுக்கலாம். மீதியை வந்துட்டு வயிற்றில் கூட தடைய விட்டுக்கலாம். வயது சம்மந்தப்பட்ட எந்த வழியும் குழந்தைங்களுக்கு வராது. சரி, இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஃபஸ்ட் வந்து கேண்டில் ஏற்றிட்டு இந்த மாதிரி கட்டி வந்து நல்லா நெருப்பு வந்துட்டு கங்கு வர அளவுக்கு நல்லா எரிச்சுக்கணும். இது எரிஞ்சு இது ஆறுனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி விளக்கு இடுக்கல உரசினோம்னா பவுடர் கிடைக்கும். அந்த பவுடரில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி ஒரு கை விளக்கையும் பிடிச்சிக்கிட்டு இன்னொரு கையில் அந்த கட்டையை வச்சு தேய்ச்சோம்னா நல்லா ஒரு மிக்ஸாக ஒரு மை மாதிரி கிடைக்கும். அந்த மையை எடுத்து நம்ம குழந்தைங்களோட நெத்தியில் வைக்கலாம். நான் இப்போ நான் என்னுடைய குழந்தைக்கு நான் வச்சு காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் கையில் எடுத்து காட்டுறேன். இது நம்ம இஷ்டம் தான், எவ்வளோ திக்காக வேணாலும் ஊற்றிக்கலாம். திக்காக வச்சா குழந்தைங்க நல்லா இருக்கும், கொஞ்சம் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நான் என் குழந்தைக்கு வச்சு காட்டுறேன், இவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். சார் தூங்கிக்கிட்டு இருக்காரு, தூங்கும் போது தான் குழந்தைங்களுக்கு பொட்டு வைக்க முடியும். ஸோ வச்சாச்சு. இதை வந்து குழந்தைங்களுக்கு வயிற்றுலையும் தடவலாம். அப்புறம் பொட்டு வைக்கிறதா இருந்தால் குழந்தைங்களோட உள்ளங்கை வைங்க. ஏன்னா வெளியில் மணிக்கட்டில் வச்சோம்னா குழந்தைங்க வந்துட்டு முகத்துலலாம் எழுப்பிப்பாங்க. ஸோ உள்ளங்கையிலையும் உள்ளங்கால்லையும் வைங்க. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க குழந்தைங்க, இல்லை உங்கள் வீட்லேயே குழந்தைங்க இருந்தால் கூட இந்த மாதிரி வச்சு பழகுங்க, குழந்தைங்களுக்கும் நல்லது. இது இயற்கையான முறையிலையும் இருக்கிறதுனால ஸோ எந்த வித சைடு எஃபெக்டும் கிடையாது. ஸோ யூஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.